கடைசி 2 நிமிடம் சினிமாவை மிஞ்சிய சம்பவம், அதிரடியாக மாறிய மேடை, சஸ்பென்ஸ் உடைந்தது. பாஜக மிகவும் பலமாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி பகுதியில் இன்று பாரத பிரதமர் மோடி தனது சூறாவளி சுற்றுப்பயணத்தை தொடங்கிய நிலையில், தனது பேச்சின் இறுதியாக இனி விரைவில் தொழில்நுட்ப உதவியுடன் தமிழில் பேசப் போகிறேன் என கூறியது திமுகவை மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள பல எதிர்க்கட்சிகளை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது. இது ஒரு புறம் என்றால், பிரதமர் மோடி இந்த முறை ஹிந்தியில் பேச, கடைசி 2 நிமிடம் அதை அண்ணாமலை டிரான்ஸ்லேட் செய்து பேச மேடையே அதிர். தற்போது இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பட்டு வைரலாக பரவி வருகிறது. அண்ணாமலை அவர்கள் அது எப்படின்னு உங்களுக்கு இப்ப அதை விளக்குவார். நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களே, பொதுமக்களே, நம்முடைய நீண்ட குறை பிரதமர் அவர்கள் தமிழிலே பேசும் பொழுது கேட்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? பிரதமர் தமிழில் பேசுறதை கேட்கணுங்களா? நீங்க எல்லாம் இன்று பிரதமர் அவர்கள் நமக்காக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி, நம்முடைய முதல்ல ட்விட்டர், இப்போ எக்ஸ்னு சொல்லுவோம், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமோ இன் தமிழ், என்னுடைய செல்ஃபோனில் நீங்கள் பார்க்கலாம், அங்கிருந்து நிறைய தெரியாதுங்க, இருந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம், நமோ இன் தமிழ் அப்படின்னு ஒரு ஹேண்டில் இருக்குதுங்க, நமோ இன் தமிழ். பிரதமர் அவர்கள் இந்த நிகழ்ச்சி பேசி முடித்த பிறகு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிரதமருடைய பேச்சை செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அவருடைய பேச்சு தமிழில் அப்படியே அவருடைய குரலில், அதே எமோஷனில், எந்த உணர்வில் பேசுகிறாங்களோ அதே உணர்வில் கிட்டத்தட்ட இதில் உங்களுக்கு வீடியோவும் வந்துடும். நாம் செய்ய வேண்டியது, இது எல்லா சமூக வலைதள பக்கத்தில் இந்த வீடியோவை நாம் எடுத்துகிட்டு போகணும். தமிழக மக்களுக்கு நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில், ஃபேஸ்புக்கில், எக்ஸ் தளத்தில், பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே நீங்கள் எடுத்து சொல்லணும். நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நம்முடைய வெப்சைட், நம்முடைய சமூக வலைதள ஹேண்டில் நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. பிரதமருடைய ஒரு ஒரு பேச்சு, தமிழ்நாட்டினுடைய பேச்சு இல்லை, இது முடித்த பிறகு தெலங்கானா போறாங்க, கர்நாடகா போறாங்க, வேற மாநிலத்தில் பேசுவாங்க. அந்த மாநிலத்தில் பேசக்கூடிய அந்த பேச்சில் முக்கியமான விஷயத்தையும் தமிழிலே மொழிபெயர்த்து செயற்கை நுண்ணறிவோடு அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இருக்கு. அதனால் நீங்கள் பிரதமருடைய தமிழ்நாட்டினுடைய பேச்சையும் கேட்கலாம், தமிழ்நாட்டிற்கு வெளியே இருக்கக்கூடிய பேச்சையும் கேட்கலாம். இதை எல்லோரிடமும் கொண்டு செல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இதை பற்றி எல்லா சம்பூர்ணமான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்கும். இதை நீங்கள் சாதாரண நம்முடைய மக்களுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய தாய்மார்களுக்கு, வெளியே இருக்கக்கூடிய பெண்களுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று பிரதமர் மோடி அவர்கள் சார்பாக அன்பார்ந்த கோரிக்கை வைக்கின்றோம். मेरा ये प्रयास आपके आशीर्वाद से सफल होगा. क्या आप लोग इसको डाउनलोड करके तमिल में मेरे मन की बात सुनेंगे? என்னுடைய இந்த முயற்சி உங்களுடைய அன்பால் நிச்சயமாக வெற்றி அடையும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால் இந்த சமூக வலைதளத்தில் இப்ப பிரதமர் அவர்கள் பேசிய அந்த பேச்செல்லாம் செயற்கை நுண்ணறிவில் இருக்கும் பொழுது அதை நீங்க பதிவிறக்கம் செய்து பிரதமருடைய மனதின் குரல் போல இதை கேட்பீங்களா? 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 औरों को भी सुनने के लिए बताएंगे. நீங்கள் கேட்பது மட்டுமல்ல, இன்னொருத்தரையும் கேட்க சொல்லுவீங்களா? கேட்க சொல்லுவீங்களா? हर एक को मोबाइल पर सिखाएंगे कि कैसे सुनना चाहिए. எல்லாரும் உங்களுடைய மொபைல் போன்ல இதை எப்படி நீங்க கத்துக்கணும், இப்ப நம்ம பேசணும், சமூக வலைதளத்துல வீடியோ வர ஆரம்பிக்கும், நீங்க கத்துக்கணும், கேட்க ஆரம்பிக்கணும், மற்றவங்களையும் கேட்க வைக்கணும். உங்களுடைய போனை உயர்த்தி மோடி அவர்களுக்கு கேட்போம்னு காட்டுவீங்களா? உங்களுடைய மொபைல் போன்ல கையில் எடுத்து நிச்சயமாக நாங்கள் கேட்போம், கேட்க வைக்கின்றோம்னு சொல்லுவீங்களா? லைட் ஆன் பண்ணி காட்டுவீங்களா? மோடி அவர்களே, நிச்சயமாக நாங்கள் செய்வோம் என்று இங்க இருக்கக்கூடிய லைட் ஆன் பண்ணி மொபைல் போன்ல காட்டுவீங்களா? நிச்சயமாக உங்களோட இருக்கின்றோம் என்று சொல்வீர்களா? ये मोदी जो तमिल में कोशिश कर रहा है ना, आप तमिल भाषा का सम्मान कर रहे हैं, आप मोदी का तमिल के प्रति प्यार है उसका सम्मान कर रहे हैं, और इसलिए मैं आपका आभार व्यक्त करता हूं. मोदी அவர்கள் தமிழிலே பேச வேண்டும் என்று நான் எதற்காக நினைக்கின்றேன் என்றால், உங்களுடைய மொழிக்கு, நம்முடைய மொழிக்கு, அந்த மொழிக்கு அந்த மரியாதை கொடுக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக என்னுடைய குரல
நீங்க தமிழை கேட்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். மறுபடியும் இதே உங்களுடைய கையை உயர்த்தி மோடி அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு தெரியுங்கள் சகோதர சகோதரிகளே. இந்த மரியாதை நம்முடைய தமிழ் மொழிக்கு, உலகத்தினுடைய தொன்மையான மொழிக்கு நாம் செய்யக்கூடிய மரியாதை. பாரத் மாதா கி. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS 24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.